ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராகவன்ஸ் பிஜிடிஆர்பி. இந்த கிளாஸ்ல நம்ம தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில டைப் அப்ரோச்சை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். படிக்க போறோம் ஸ்பிராங்கர்ஸ் கிளாசிபிகேஷன். இந்த டைப் அப்ரோச்ல ஸ்பிராங்கர்ஸ் கிளாசிபிகேஷன் இருக்கு, ஷெல்டன் கிளாசிபிகேஷன் அண்ட் யூங்ஸ் கிளாசிபிகேஷன் அப்படின்னு மூணு டைப் ஆஃப் கிளாசிபிகேஷனை படிக்க போறோம். போன செஷன்ல ரெண்டு கிளாசிபிகேஷன் டைப் அப்ரோச்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்பிராங்கர்ஸ் கிளாசிபிகேஷன்ல 1929 ஸ்பிராங்கர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. ஹீ எக்ஸ்பிளைன்ஸ் தெர் ஆர் சிக்ஸ் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னாரு. ஒன் இஸ் தியரட்டிக்கல் பர்சனாலிட்டி, செகண்ட் ஒன் இஸ் எக்கனாமிக், ஏஸ்தட்டிக், சோசியல், பொலிட்டிக்கல், ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்றோம். தியரட்டிக்கல் பர்சனாலிட்டி அப்படின்னா த பர்சன் இஸ் ஸ்பெகுலேட்டிவ் அண்ட் டெடிக்கேட்டட் டு ஃபிலாசபி அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெகுலேட்டிவ் அப்படின்னா ஒரு யூகிக்கும் தன்மை அப்படின்னு சொல்றோம். ஸோ அவர் என்ன அப்படின்னா, அவர் செய்யற வாட் எவர் ஆக்ஷன் ஹி ஆர் ஷீ டஸ் வித் ஸ்பிரிட் ஆஃப் டெடிக்கேஷன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து தியரட்டிக்கல் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் பர்சனாலிட்டி, மெட்டீரியலிஸ்டிக் இன் நேச்சர், த ஃபண்ட் ஆஃப் அவார்ட், அக்வயரிங் த பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்டிஸ் ஆர் பொசஷன் ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்கனாமிக் பர்சனாலிட்டி. Aesthetic personality, whatever it may be, whatever happens is happened or happens is happening, but lover of beauty and nature. எப்பவுமே they loves beauty. இப்ப இதுக்கு வந்து ஒரு சின்ன aesthetic personality சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, whatever may be the what economic condition, ஒரு ஃபேமிலின்னு இருக்கிறவங்க வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஒரு மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது ஒரு டூருக்கு போவாங்க, டூர் மாதிரி போவாங்க, ஒரு சைட் சீயிங் போவாங்க, ஜஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா ஏஸ்தட்டிக் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் சோசியல். சோசியல் மீன்ஸ் த பிலான்த்ரோபிஸ்ட், ஒன் ஹூ ஹெல்ப் அதர்ஸ், தட்ஸ் ஆல். ஒன் ஹூ ஆல்வேஸ் திங்க்ஸ் அபவுட் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ், தட் இஸ் கால்ட் பிலான்த்ரோபிஸ்ட். மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு குணம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சோசியல் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி, லவர் ஆஃப் பவர், அதிகாரத்தின் மீது ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்றோம். பதவியின் மீது ஒரு விருப்பம், ஆசை அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்ட் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி. தென் ரிலீஜியஸ் பர்சனாலிட்டி, ஆஸ்பிரன்ட் ஃபார் தி கிரேட்டஸ்ட் கோல் ஆஃப் லைஃப் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ தட் சச் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இஸ் கால்ட் ரிலீஜியஸ் பர்சனாலிட்டி. இந்த மாதிரி பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தே ஆர் ஹைலி இன்க்ளைன்டு டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஸ்பிராங்கர்ஸ் கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்டன் கிளாசிபிகேஷன், 1942 இது வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஹீ இட் இஸ் ப்ரப்போஸ்டு பை அமெரிக்கன் சர்ஜன். இவர் என்ன சொன்னார் அப்படின்னா சொமட்டோ டைப் அப்படின்னார். என்டையர் கிளாசிபிகேஷன் இஸ் சோமட்டோ டைப் கிளாசிபிகேஷன். சோமா 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 அப்படின்னா பாடின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஹி கிவ் மோர், ஹி இன்சிஸ்ட் மோர் ஆன் பிசிக்கல் பர்சனாலிட்டி, பிசிக்கல் நேச்சர் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்றோம். எங்க பாருங்க, பைக்னிக் பர்சனாலிட்டி, லார்ஜ் ஹெட், செஸ்ட் அண்ட் அப்டமன் அந்த ஒரு ஹியூமன் பீயிங் இருக்கும். எண்டோமார்பிக், ஈஸி கோயிங் அண்ட் சோசியபிள், அஃபெக்ஷனேட் அப்படின்னு சொல்றோம். அவர் அப்படின்னா ஹி இஸ் ஈஸிலி அட்ஜஸ்டபிள் வித் த சொசைட்டி அண்ட் ஹீ இஸ் மோர் அஃபெக்ஷனேட் வித் த பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மீசோமார்பிக், கிரேவிங் மஸ்குலர் ஆக்டிவிட்டி, இட் லவ்ஸ், ஹி ஆர் ஷி லவ்ஸ் ரிஸ்க், தட் மீன்ஸ் எபிலிட்டி டு டேக் ரிஸ்க் ஆர் இன்ட்ரெஸ்ட் டு டேக் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம். அதாவது கிரேவிங் மஸ்குலர் ஆக்டிவிட்டினா அவருடைய பர்சனாலிட்டி எப்படி அப்படின்னா, பிசிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டியா இருக்கும், ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் கால்டு மீசோமார்பிக். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு இமயமலை அடையிறாங்க, ஏறி ஏறி போறாங்க, ட்ரெக்கிங் போறாங்க, ட்ரெக்கிங் போய் ஒரு மவுண்டெயின் பீக் வந்து அடையும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, அன்எக்ஸ்பிளைன்ட் ஹாப்பினஸ், அந்த ஒரு பிளஷர் அண்ட் ஜாய் இருக்கு. சச் டைப் ஆஃப், ஆனா என்னது அது, அவங்க ரிஸ்க் எடுத்து தான் போகணும். சச் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி இஸ் கால்ட் மீசோமார்பிக் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்டோமார்பிக் பர்சனாலிட்டி, பெசிமிஸ்டிக், அன்சோசியபிள் அண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு சொல்றோம். பெசிமிஸ்டிக் அப்படின்னா ஒன் ஹூ ஆல்வேஸ் வாட் சஃபரிங் அண்ட் திங்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது, ஒரு கஷ்டம் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை பெசிமிஸ்டிக். அண்ட் அன்சோசியபிள் அண்ட் ரிசர்வ்டு அப்படின்னா அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள், சமூகத்தினோட ஒரு கலக்க மாட்டாங்க, ஒரு இணக்கமான ஒரு நட்பை வந்து பாராட்ட மாட்டாங்க. So that is called ectomorphic personality.
So these are all Sheldon classification 1942 somatotype. Next பாத்தீங்கன்னா Jung's classification. Jung's classification பாங்க ஒரு சில இடங்கள்ல வந்து J வந்து silent அதனால Jung's classification அப்படினு சொல்வாங்க. Jung's classification 1875 to 1961 Swiss psychiatrist அவர் என்ன சொன்னார் அப்படினா based on the social activities a human beings are distinctly classified into two types. One is introvert, another one is எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் அவருடைய செயல்பாடுகளை வைத்துக்கொண்டு இரண்டு விதமான பர்சனாலிட்டியை பிரிக்கலாம், இரண்டு விதமா மனிதனின் என்னது இயல்பை பிரிக்க முடியும். ஒன் இஸ் இன்ட்ரோவர்ட், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரோவர்ட். இது வந்து டிஃபரெண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆர் கிவன் இன் டிஃபரெண்ட் புக்ஸ், மெனி சைக்காலஜி புக்ஸ், இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும். ஆனா ஷார்ட்டா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் டிஆர்பிக்கு அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் அப்படின்னா இஸ் அ செல்ஃபிஷ் இன் நேச்சர், ஈகோ சென்டர்ட், அண்ட் என்ன அப்படின்னா தனதானே தனக்குள்ளேயே தன்னுடைய காரியங்களை பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட்னா இஸ் ஹைலி சோசியபிள் இன் நேச்சர், திங்ஸ் அபவுட் அதர்ஸ் அண்ட் ஹெல்பிங் அதர்ஸ், பிலான்த்ரோபிஸ்ட் ஜஸ்ட் நோ நான் சொன்ன மாதிரி. சோ இவங்க எல்லாம் வந்து மற்றவருக்காக வாழ்வது, இது தனக்கு இன்ட்ரோவர்ட்னா தனக்காக வாழ்வது அப்படின்னு தான் சொல்றோம். Some human beings are mixture of both introvert and extrovert. Such a person is called ambivert. Such a person easily he can move in the social setups and settings. So, இதுதான் என்ன அப்படின்னா type approach theory of personality. So, I hope you understood this type approach for your examination. TRB examination என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த ஸ்பிராங்கர்ஸ் கிளாசிபிகேஷன்ல எத்தனை டைப் என்னென்னலாம் இருக்கு, அதே மாதிரி ஷெல்டன் கிளாசிபிகேஷன்ல என்னென்ன டைப், மெயின்லி பேஸ்ட் ஆன் விச் டைப், சோமட்டோ டைப், அதுல என்னென்ன பைக்னிக் எண்டோமார்க் மெசோமார்பிக் எக்டோமார்பிக், தென் யூங்ஸ் கிளாசிபிகேஷன் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். இதை வச்சு நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 2020 டிஆர்பில இதை கேட்டாங்க, 19 டிஆர்பில இதை வந்து கேட்டாங்க, ஃபோக்கஸ் பண்ணி கேட்டாங்க. So, I hope you understood this concept. Next class, I will come with another concept of theories of personality. Thank you.